அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தும்படி தமிழக அரசை தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டிருக்கும் அவர், 2003 அதிமுக ஆட்சியில் ரத்து செய்யப்பட்ட பழைய ஓய்வூதிய திட்டத்தை 2006 தேர்தலில் ஆட்சி பொறுப்பேற்றதும் மீண்டும் கொண்டு வருவோம் என்ற வாக்குறுதியை திமுக நிறைவேற்றவில்லை என்று குற்றஞ்சாட்டியுள்ளார். மீண்டும் அதே வாக்குறுதியை 2021 தேர்தலிலும் அளித்த திமுக விஜயகாந்த் குறை கூறியிருக்கிறார். ராஜஸ்தான், சத்தீஸ்கர் மற்றும் திரிபுரா அரசுகள் புதிய ஓய்வூதிய திட்டத்திலிருந்து தங்களை விடுவித்துக் கொண்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார்.